நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் வகுப்புல தமிழ் பாடத்துல இருந்து செய்யுள் பகுதி பார்க்க போறோம். என்னன்னா அன்னை தமிழே. அன்னை தமிழே அப்படிங்கற பாடப்பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்னை அப்படினா தாய் அப்படின்னு அர்த்தம். தாயாய் தமிழே, அதாவது தமிழை வந்து தாயா வந்து வர்ணிச்சு நாம் காமராசர் அப்படின்ற காமராசன் அப்படின்ற ஆசிரியர் வந்து பாடியிருக்காரு. அதாவது நமக்கு அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், அம்மா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இல்லை. அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழை வந்து தன்னோட அம்மாவா தாயாக நினச்சி வந்து இந்த பாடலை பாடியிருக்காரு. எப்படியெல்லாம் வர்ணிச்சு இந்த தமிழை பாடியிருக்காரு அப்படின்றத பற்றியான பாடப்பகுதி தான் இது. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவரே. அன்னைனா என்ன சொன்னேன், தாய் அப்படின்னு சொன்னேன். அன்னை தமிழேனா தாயாகிய தமிழே என் ஆவி கலந்தவரே. ஆவி அப்படின்னா உயிர். எனக்கு ரொம்ப நம்ம உயிர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னன்னு சொல்லுவோம், அவன் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி தான் தாயாகிய தமிழே என் உயிரே உயிரோடு கலந்தவளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே. அதாவது நம்மளை வளர்க்குறவங்க யாரு, குழந்தைங்களை யாரு வளர்ப்பா? அம்மா. அப்ப எண்ணெய் வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, அதாவது தமிழ் மொழிய பேச பேச நம்ம எப்படி ஒவ்வொரு சின்ன வயசுல ஒரு மாதிரி பேசியிருப்போம், பெருசாலா வேற மாதிரி பேசியிருப்போம். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்றதெல்லாம் எது நமக்கு கற்றுக் கொடுத்தது, மொழி, அதாவது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி தான் எண்ணெய் வளர்ப்பவளே எண்ணில் வளர்ப்பவளே. நம்ம பேச படிக்க படிக்க அறிவு வளர்ற மாதிரி நம்ம பேச பேச தமிழ் மொழி வளருது, நிறைய கற்றுக்குறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். நான் இந்த உலகத்தில் பிறந்ததே உன்னை பற்றி பாடுறதுக்காக தான், உன்னை புகழ்றதுக்காக தான், உன்னோட சிறப்புகளை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் நான் இந்த உலகத்திலே பறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உயர்வான் இந்த தமிழ் இந்த இதை வந்து சொல்றாரு. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் லைன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவரே. அதாவது நம்ம ஒரு இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க யாரு, அம்மா அப்படின்னு நமக்கு தமிழ் மொழி மூலியமா தானே நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத கத்துக்க வரட்டும். அப்ப சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தை விளையாட்டுகள்லாம் நிறைய விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம விளையாட்டுகள் விளையாடுறதுக்கும் பல மொழிகள் பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் இந்த தமிழ் மொழி உதவுது. அது சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, பல வார்த்தைகளை சொல்லி விளையாடுறது கற்றுக் கொடுத்தது இந்த தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லில் உணர்வு புகழ் சொல்ல முடியலையே. இப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியை வார்த்தையால் மட்டும் என்ன வர்ணிக்க முடியல, ஏன்னா அது இதோட தமிழ் மொழியோட சிறப்பு அதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லில் உணர்வு புகழ் சொல்ல முடியலையே, வார்த்தையால் ஒன்று வர்ணிக்க முடியலையே, அதை விட மேலானது இந்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இந்த நான் காமராசர் காமராசன் அப்படின்ற ஆசிரியர் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. மறுபடியும் நான் ரீட் பண்ணி காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. அன்னை தமிழே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. என்னை வளர்பவளே என்னில் வளர்பவளே. என்னை வளர்பவளே என்னில் வளர்பவளே. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. சொல்லில் உணர்வு புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உணர்வு புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன், நான் காமராசன் அப்படின்ற ஆசிரியர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இது மாதிரி தமிழ் மொழி பற்றின சிறப்பை நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களை தேடி நீங்களும் பாடி பாருங்க. இந்த பாட்டையும் மறுபடியும் மறுபடியும் அதை கரெக்டான உச்சரிப்போட உச்சரித்து பாடி பாருங்க. தமிழ் மொழியை பற்றின சிறப்பு நிறைய பாடல்கள் இருக்கு, அதை கற்றுக்கிட்டு நீங்களும் பாடி பண்ணுங்க. அன்னைனா எனது தாய், அன்னைனா தாய், ஆவினா உயிர், ஆவினா உயிர் அப்படின்னு அர்த்தம்.
நன்றி வணக்கம்.